டாக்டர் ரஜினிகாந்த் ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக சினிமாவில் நடிச்சிட்டு வரார். அபூர்வ ராகங்கள் துவங்கி இவரது பயணம் தற்போது ஜெயிலர், வேட்டையன் உள்ளிட்ட படங்களில் தொடர்ந்து வருது. மேலும் வரும் ஏப்ரல் மாதத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் ரஜினிகாந்த் இணையிருக்கார். இளம் இயக்குனர்கள், முன்னணி இயக்குனர்கள் என்ற பாரபட்சம் இல்லாமல் கதைக்கும் தன்னுடைய கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அடுத்தடுத்த படங்களில் இணைந்து நடிச்சிட்டு வர்றார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தோட நடிப்பில் கடந்த 1980களில் வெளியான படங்கள் மிகவும் சிறப்பான வரவேற்பை பெற்றது. தனக்கே உரிய ஒரு ஸ்பெஷல் ஸ்டைலை தன்னுடைய படங்களில் இணைத்ததன் மூலம் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தவர் ரஜினிகாந்த். கடந்த 1983 வெளியான இவரது பாயும் புலி அந்த படம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான விமர்சனங்களை பெற்றது. ஆக்ஷன் என்டர்டெய்னராக வெளியான இந்த படத்தில் ரஜினிகாந்த் பயன்படுத்திய பைக்கை தற்போது ஏவிஎம் நிறுவனத்தில் தங்களின் ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க. கடந்த ஆண்டில் இந்த மியூசியத்துக்கு ரஜினிகாந்த் விசிட் செஞ்சிருந்தார். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த ஆண்டில் வெளியான ஜெயிலர் படம் மிகப்பெரும் ஹிட் அடித்தது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான இந்த படம் 600 கோடி ரூபாயில் சர்வதேச அளவில் வசூலித்ததாக தயாரிப்பு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்தாங்க. இந்த படத்தை தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி ரஜினிகாந்த் கேமியோ கேரக்டரில் நடிச்சிருந்த லால் சலாம் படம் வெளியானது. இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ள நிலையில் அடுத்ததான் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு ரஜினிகாந்த். இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக அவரது நடித்து வருவதாக தகவல்கள் வெளியானது. இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்தடுத்து சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் நடந்துட்டு வருது. நேற்றைய தினம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடந்தது. இதையடுத்து போலீஸ் அதிகாரி காஸ்டியூமில் ரஜினிகாந்த் பங்கேற்ற ஷூட்டிங் வீடியோ வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்நிலையில் ஏவிஎம் மியூசியத்தில் கடந்த ஆண்டு சென்று பார்வையிட்ட ரஜினியோட புகைப்படம் ஒன்றை தற்போது அந்நிறுவனம் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. பாயும் புலி என்ற படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பயன்படுத்திய சுசுகி பைக் அந்த மியூசியத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு மியூசியத்திற்கு விசித்தடித்த ரஜினி மலரும் நினைவுகளாக அந்த சுசுகி பைக்கில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அந்த புகைப்படம் தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. ஆக்ஷன் என்டர்டெய்னர் வெளியான பாயும் புலி படத்தில் சுசுகி பைக்கை பயன்படுத்தியிருப்பார். அந்த கால இளைஞர்கள் மத்தியில் அதிவேகமான வரவேற்பு பெற்றது இந்த பைக். தற்போது ஆக்ஷன் படங்கள் அதிகமாக வெளியாகி வரும் சூழலில் 1983 இந்த படத்துடைய ஜூடே ரத்னம் அமைந்திருந்த ஆக்ஷன் காட்சிகள் மிகவும் வரவேற்பு பெற்றது. தற்போது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள பதிவில் ரஜினிகாந்த் கடந்த ஆண்டு புகைப்படம் மட்டுமில்லாமல் பாயம்புடி படத்தில் அவர் பயன்படுத்திய சுசுகி பைக் விவரங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. RV90 1976 மாடலான இந்த பைக் அந்த கால இளைஞர்களை எப்படி மயக்கியது, அதிலும் பொங்கல் ரிலீஸாக வெளியான பாயும்புலி படம் எப்படி ரசிகர்களை குடும்ப குடும்பமாக திரையரங்களுக்கு வர வச்சது என்ற விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனிடையே ஹைதராபாத்தில் நடிகர் ஜீவா உள்ளிட்டவர்களும் CCL டீமோட புகைப்படங்களை எடுத்துள்ளார் நம்ம ரஜினிகாந்த். இந்த படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் ஆக்கிரமிச்சுட்டு வருது. நீங்கள் ரஜினிகாந்தோடைய இந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இளமையாக வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இப்போவும் ரஜினி இருக்கார். நீங்கள் ரஜினி உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பொருள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் கீழே உங்களோட கருத்துக்களை பதிவு வச்சுருங்க.